இந்த சம்பவம் மைக்கேலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவனுக்கு அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, டேனி, சாரா, அப்புறம் ஹெலன். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காட்டுக்கு போகலாம்னு பிளான் பண்ணாங்க. அதுக்காக மேப் எல்லாம் வச்சு நல்லா ரெடி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஏரியால இருந்த ஒரு பேய் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க ரொம்ப நேரம் நடந்து அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அதனாலதான் அங்க பேய் இருக்குன்னு அது பேய் வீடுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருந்தப்போ டேனி உள்ள போகலாம்னு சொன்னான். அதனால அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிணறு கிட்ட முதல்ல போகலாம்னு முடிவு பண்ணாங்க. எல்லா கிணறுக மாதிரிதான் அதுவும் ரவுண்டா இருந்தது, ஆனா அது மேல ஒரு பெரிய பலகையை வச்சு மூடி இருந்தாங்க. அப்போ டேனிக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் அந்த பலகை மேல ஏறி குதிக்க ஆரம்பிச்சான். அவ வெயிட் தாங்காம அது உடஞ்சிடுச்சு. நல்ல வேளை அவ உள்ள போகல. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போனதும் ரொம்ப மோசமான ஒரு ஸ்மெல் வந்தது. அது போக அங்க எல்லா பொருளும் இடம் மாறி அலங்கோலமா இருந்தது. ஃப்ரிட்ஜுக்குள்ள ட்ரெஸ் இருந்தது, தீ எரிக்கிற இடத்துல பொம்மை இருந்தது, டைனிங் டேபிள் கவிழ்ந்திருந்தது. அதை பார்த்ததும் மைக்கேலுக்கு ஏதோ சரியா படல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு பெட்ரூமுக்கு போனாங்க. அங்க நிறைய அழுக்கு படிஞ்சு ரூஃப்ல இருந்து கெட்ட தண்ணி கீழே கொட்டுச்சு. அதோட சேர்த்து அங்க பயங்கரமா ஒரு கெட்ட ஸ்மெல் கூட வந்தது. அவங்களால அங்க நீங்கவே முடியல. அப்பதான் அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. உடனே அவங்க எல்லாரும் அது என்னன்னு போய் பார்த்தாங்க. அப்பதான் அங்க ஒருத்தன் பைத்திய மாதிரி வந்து நின்னான். பார்க்கவே ரொம்ப அழுக்கா, ஏதோ பல மாசமா குளிக்காதவ மாதிரியே இருந்தான். அவன் ரொம்ப நேரம் அவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். உடனே அவனோட கைய மேல தூக்கி காட்டினான். அது ஏதோ கெட்டு போன உறுப்பு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கைய அவனே சாப்பிட ஆரம்பிச்சான். இத பார்த்து அவங்களுக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் அவன் மரியாதையா வெளிய போங்கன்னு சொன்னான். உடனே மைக்கேல் பதறி அடிச்சு வெளியே ஓடி போனான். அதுக்கப்புறம் அந்த ஆளை அவங்க பார்க்கவே இல்லை. இன்னி வரைக்கும் அவங்களால அதை மறக்கவும் முடியல, யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவ எல்லாரையும் கடிச்சே சாப்பிட்டு இருப்பான்.